என்னுடைய மருமகள் ஒரு கைவினைக் கலைஞர். தன்னுடைய கரங்களால் அழகழகான பொருட்களை அவளால் செய்ய முடியும். சாதாரணமான பொருட்களை பயன்படுத்தி மிக அழகான பொருட்களை செய்து முடிப்பாள். களிமண், தண்ணீர், நெருப்பு இவற்றைத்தான் அவள் பயன்படுத்துவாள். ஆனால் விளைவு மிக அற்புதமாகவும் ஆச்சரியமானதாகவும் இருக்கும். ஒரு சிறுமி நடனமாடும் பொம்மை செய்தாலும், சரித்திரம் புகழ்பெற்ற ஓவியங்களைப் போல ஓவியம் வரைய முயற்சி எடுத்தாலும் அது அற்புதமாயிருக்கும். ஆனால் எப்பொழுது அவள் தன்னுடைய வேலையை செய்து முடித்தாலும், ஐயையோ, நான் நினைத்தது போல வரவில்லையே, இன்னொரு முறை முயற்சித்தால் இதைவிட சிறப்பாக செய்வேனே என்று கூறுவாள். பல எழுத்தாளர்களோடு நான் பேசியிருக்கிறேன். அவர்களும் தங்கள் படைப்புகளை மீண்டும் செய்தால் இன்னும் சிறப்பாக நான் செய்வேன் என்று கூறுவார்கள். நமது வாழ்க்கையை பொறுத்த மட்டிலும் கூட இது எத்தனை உண்மையானதாக இருக்கிறது இல்லையா? நாம் எதிர்பார்ப்பது போல பல காரியங்களை நம்மால் செய்ய முடியாதவர்களாக இருக்கிறோம். எவ்வளவோ சிறப்பாக செய்ய முயன்றாலும், வாழ முயன்றாலும் பலமுறை நாம் தவறிவிடுகிறோம். இந்த குறிப்பிட்ட காரியத்தில் நான் வெற்றி பெற்று விட்டேன் என்று எண்ணினாலும் நம்முடைய குறை நமக்குத்தான் தெரியும். அடுத்த முறை இன்னும் சரியா, இன்னும் சிறப்பாக செய்ய வேண்டும் என்றுதான் நாம் நினைக்கிறோம். இப்படி பல காரியங்களில் நாம் குறை உள்ளவர்களாக காணப்பட்டாலும் கடவுள் நம்மை இன்னமும் நேசிக்கிறார் என்பதை எத்தனை ஆச்சரியமான ஒரு உண்மை இல்லையா? நம்மை இந்த உலகத்திலே உருவாக்கிய அவர் நம்மை குறித்த பெரிய அழகான ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அவருக்கு நம்முடைய வாழ்க்கையிலே முழுமையான இடத்தை நாம் கொடுக்கும் பொழுது, மேலும் மேலும் அவர் நம்மை அழகுபடுத்தி நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டுமோ அப்படிப்பட்டவர்களாக நம்மை மாற்றி அமைக்கிறார். இதற்காகத்தான் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்தில் அனுப்பி கொடுத்தார். அனுதினமும் நாம் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவது போல வாழும் பொழுது நமக்கு இரண்டாவது வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. மேலும் மேலும் நாம் அவரை போல வாழ வளர அவரே நமக்கு பலன் கொடுக்கிறார். நமது தோல்விகளைக் கண்டு நாம் துவண்டு போகாமல் நம்மை நேசிக்கிற கடவுளை நோக்கி முழு முயற்சியோடு வாழ்வோமா? சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவமில்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் என்ற பரிசுத்த வேதாகம வார்த்தைகளை நம்பி சோர்ந்து போகாமல் மீண்டும் கடவுளின் பலத்தோடு முயற்சிப்போமா?